கோவிட் தொற்று சர்வதேச அளவில் பரவியுள்ள நிலையில் அதற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளை பல்வேறு நாடுகள் தீவிரமாக செயல்படுத்தி வருகின்றன அமெரிக்காவில் மேற்கு வர்ஜினியா மாகாணத்தில் கோவிட் பாதிப்பு ஒருவருக்கு கண்டறியப்பட்டதை அடுத்து அந்நாட்டில் உள்ள ஐம்பது மாகாணங்களிலும் நோய் தொற்று இருப்பது தெரியவந்துள்ளது அமெரிக்காவில் இந்நோயால் இதுவரை நூற்றி எட்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஆறாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு நோய் பாதிப்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்டில் புதிதாக பதினைந்து பேருக்கு கோவிட் பாதிப்பு இருப்பது தெரியவந்துள்ள நிலையில் அங்கு நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூற்று பதிமூன்றாக அதிகரித்துள்ளது புதிதாக நோய் பாதிக்கப்பட்டவர்கள் கிர்கிஸ்தான் செர்பியா இத்தாலி நெதர்லாந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வந்தவர்கள் என்றும் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் ஐக்கிய அரபு எமிரேட் அரசு தெரிவித்துள்ளது சர்வதேச அளவில் கோவிட் பாதிப்பால் இதுவரை ஏறத்தாழ எட்டாயிரம் பேர் உயிரிழந்தனா் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐரோப்பிய யூனியனில் மூவாயிரத்து நானூறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐரோப்பிய யூனியன் எல்லைகள் மூடப்பட்டுள்ளன ஸ்பெயினில் மட்டும் பதிமூன்றாயிரத்து எழுநூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஈரானில் இந்த தொற்று காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது